திருமங்கலம் அருகே கப்பலூரில் அமைந்திருக்கும் சுங்கச்சாவடியை அகற்றக் கோரி வேன், டாக்ஸி ஓட்டுநர்கள் மற்றும் உள்ளூர் வியாபாரிகள் உட்பட பலர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட இருக்கிறார்கள். இது பற்றிய விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கணேஷ் பாபு இணைகிறார். கணேஷ் பாபு, அவருடைய ஆர்ப்பாட்டத்தை பற்றிய முழுமையான விவரங்களை பதிவு செய்யுங்கள். நிச்சயமாக திருமங்கலம் அருகே உள்ள கப்பலூர் என்ற இடத்தில் அமைந்துள்ள மத்திய அரசால் இயக்கப்பட்டு வரும் சுங்கச்சாவடி கடந்த 2012ஆம் ஆண்டு முதல் இயங்கி வருகிறது. விதிமுறையை மீறி அமைக்கப்பட்டதாக கூறும் இந்த சுங்கச்சாவடி மதுரை விருதுநகர் 4 வழிச்சாலையில் ராயப்பாளையம் என்ற இடத்தில் அமைக்கப்பட வேண்டும் என்று கூறப்படுகிறது. ஆனால் கப்பலூரில் அமைந்துள்ள இந்த சுங்கச்சாவடி உள்ளூர் வாகனங்களுக்கு ஆரம்ப கட்டத்திலிருந்தே கட்டணத்தை வசூல் செய்து வருவது திருமங்கலம் நகர்வாழ் மக்களுக்கு பெரும் இடையூறாக இருந்தது. ஏனென்றால் திருமங்கலம் நகரில் இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் சுங்கச்சாவடி அமைக்கப்பட வேண்டும் என்பது விதிமுறையை மீறி இந்த சுங்கச்சாவடி திருமங்கலம் நகர்வாழ் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளதால் அமைக்கப்பட்ட நாள் முதலே பல்வேறு போராட்டங்கள், மறியல், உண்ணாவிரதம் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களை இப்பகுதி மக்கள் நடத்தி வரும் நிலையில் சமீப காலத்தில் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ளூர் வாகனங்களுக்கு மட்டும் கட்டண விலக்கு அளித்தது. இந்நிலையில் கடந்த 6 மாதத்திற்கு முன்பு மீண்டும் இந்த சுங்கச்சாவடி நிர்வாகம் உள்ளூர் வாகனங்களுக்கு கட்டண விலக்கு அளிக்க முடியாது எனவும் மாதந்தோறும் 300 ரூபாய் செலுத்த வேண்டும் என வாகன உரிமையாளர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியது. இதனை கண்டித்து இன்று திருமங்கலம் நகர்வாலில் பொதுமக்கள், வியாபாரிகள், தொழிலதிபர்கள் திருமங்கலம் நகர் முழுவதும் கடையடைப்பு நடத்தி எதிர்ப்பு தெரிவிப்பதுடன் திருமங்கலம் ராஜாஜி சிலை முன்பு தொழிலதிபர்கள், வியாபாரிகள், டாக்ஸி வேன் ஓட்டுநர்கள், உரிமையாளர்கள் உட்பட ஒரு 300க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி கணேஷ் பாபு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.